Hello friends, welcome to Kogila Recipes. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு ரெண்டு வகையான பொடி ஐட்டம் தாங்க நான் செஞ்சு காட்ட போறேன். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீட்லயே நம்ம ரெடி பண்ணிரலாம் எந்த பொடினாலும். இனி வர அடுத்தடுத்த வீடியோல நான் எல்லா பொடி வகைகளையும் ஒவ்வொண்ணா வந்து செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ரெண்டு பொடி வகை செய்ய போறேன். என்னென்ன அப்படினா ரசப்பொடி, அதுக்கு அப்புறமா வந்து சாம்பார் பொடி. இது ரெண்டும் வந்து செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கம்மியான பொருள் தான், ஆனாலும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நம்ம வெளியில் வாங்கி அந்த பொடி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளாக வந்து பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வாங்க, இன்னைக்கு என்னென்ன வந்து பொடி பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரசப்பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரசப்பொடிக்கு வந்து அரை கப்பா அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி உள்ள சேர்த்து லேசாக வறுப்பட்டா போதும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, அந்த மல்லியோட வாசனை நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறமா வந்து எடுத்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். கால் கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்கில் வந்து வறுபடும், ஸோ அதனால் தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். மிளகு நல்லா வறுபட்டுருக்கு, ஸோ மிளகு எடுத்து மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகமும் கால் கப்பு தான். ஜீரகம் வந்து லேசாக வறுபட்டா போதும், ஏன்னா ரொம்ப கருகி போயிடும், அதனால் இது லேசாக வறுத்தா போதும். ஜீரகம் நல்லா வாசனை வருது, இப்போ இதையே மாற்றிக்கலாம். அடுத்தது துவரம் பருப்பு, கடலை பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து கால் கப் அளவுக்கு தான். மல்லி கூட வந்து கருவேப்பிலையை வறுத்துருந்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து பருப்பு கூட ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் நல்லா ட்ரையாக இருக்க கருவேப்பிலை யூஸ் பண்ணீங்க, காஞ்ச கருவேப்பிலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படி லேசாக வறுபட்டா போதும். பருப்பு கொஞ்சம் நல்லாவே வறுபட்டுருச்சு. இது கூடயே ஒரு 8 to 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மிளகு நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், அதனால வரமிளகாய் வந்து தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு, இப்போ வறுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். பா, வாசனை எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஜீரகம், மிளகு, பெருங்காயம் வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது, மூக்கில் ஃபுல்லாக ஏறுது, ஜிவ்வுன்னு செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி
வீட்லேயே நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே சூடாக இருக்குது, இதை அப்படியே வந்து நம்ம கொட்டி வச்சிடக்கூடாது வேறு பாட்டிலில். இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு வரமிளகாய், ஒரு 20 கிராம் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூன், சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், 10 கிராம் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். சாம்பார் பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்லியை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து மல்லி நல்ல வாசனை வருது. இப்போ இதை எடுத்து மாற்றிக்கலாம். இதுதான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். லைட்டாக வந்து அந்த கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ உளுந்தையும் எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக இப்போ தான் வாசனை வருது. பருப்பு வந்து ரொம்பவும் வறுத்துட்டோம் அப்படின்னா கருகி போயிடும், நல்லா இருக்காது. அப்புறம் சாம்பார் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. பாருங்கள் லைட்டாக அந்த கோல்டன் கலரில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் எப்போவுமே வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது வறுபடுறதுக்கு, ஒரு 5-10 செகண்ட் வறுத்தா போதும். ஜீரகம் நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். எந்த அரிசி வேணா நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் சாம்பாருக்கு. அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இது நல்லா வறுபடணும். வரமிளகாய் வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் நார்மலான காரம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி நம்ம வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து நம்ம வீட்லேயே பார்த்து பார்த்து செய்வோம், அதனால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் இப்படி தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வந்து ரொம்ப கரக விட்டுறாதீங்க. வெந்தயம் வந்து அதிகமாக பிடிக்காது அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக வெந்தயத்தூள் கூட வந்து சேர்த்து லைட்டாக அந்த அரைச்சதுக்கப்புறமா லைட்டாக சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம்.
இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இது கூடயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் சாம்பார் பொடி செம்மையாக இருக்குல்ல, கலரும் சூப்பராக இருக்குங்க. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்லா இருக்கு கலரு. எனக்கு லைட்டாக அப்படியே தும்மல் வர ஆரம்பிச்சிச்சு பொடி அரைக்கும். சூப்பராக ரெடி ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சு நம்ம வேற ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். இது ரசப்பொடி, இது வந்து சாம்பார் பொடி. ரெண்டு பொடியும் ரெடி பண்ணிட்டேன். ரெண்டும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொடியும் அரைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பரான ரசப்பொடியும் சாம்பார் பொடியும் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பொருளையும் வச்சு எப்படி அரைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோகிலா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.